வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம உடம்புல முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். அது நம்ம எப்படி அழகாக நம்ம பாதிக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக தைராய்டு ஹார்மோன் அப்படின்றது வந்து நம்ம கழுத்து பகுதியில் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் வந்து நமக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஹார்மோன்கள் சுரக்குது. இந்த தைராய்டுலேயே ரெண்டு வகையான, ஒன்று வந்து T3 T4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து மெயின் ஃபீட்பேக் மெக்கானிசம் எங்கே பார்த்தீங்கன்னா பிரெயின்லேருந்து வருது. ஸோ எப்போ நம்ம உடம்புல வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாகுதோ அப்போ வந்து நமக்கு அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் பிரெயினுக்கு போய் சுரக்க அப்படின்னு சொல்ல ஒரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கும். ஸோ பொதுவாக இந்த தைராய்டு ஹார்மோன் எதுக்கு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும், தட் இஸ் மெட்டபாலிசம், தட் இஸ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய மெட்டபாலிசமுக்கான ஒரு முக்கியமான ஹார்மோன் இந்த தைராய்டு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எப்போல்லாம் அந்த தைராய்டு ஹார்மோன் குறையுது, எப்போல்லாம் அந்த தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டில் ஏதாவது ஒரு கோய்டர், தட் இஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு அயோடின் டெஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து முக்கியமான ஒரு செலீனியம், இல்லைனா ஜிங்க் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஒரு சில மினரலோட குறைபாடுகள் இருந்தால், இல்லைனா வந்து தைராய்ட்லேயே ஒரு ப்ராப்ளம் கோய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவாக வீக்கம், இல்லைனா வந்து பர்டிகுலர் ஸ்வெல்லிங் ஏதாவது இருந்தால் எம்என்ஜி மல்டிநோட்லர் கோய்டர், இல்லைனா தைராய்டில் அடினோமான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தைராய்டு சுரக்கிறது கம்மியாகலாம். அதேமாரி தைராய்டு வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கும் தகுந்தாப்பில் ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் இருக்குது, இல்லைனா வந்து நமக்கு வந்து கோய்டர்லேயே சம்டைம்ஸ் தைராய்டு ஜாஸ்தியாக சுரக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தைராய்டு சுரக்கிறது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது ஜாஸ்தியாக இருந்தால் இது வந்து ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தைராய்டு ஹார்மோன் உடம்புல சுரக்கிறது கம்மியானால் இது வந்து ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்போ தைராய்டு அப்படின்னா நமக்கு உடம்புல ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கம்மியான போது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மெட்டபாலிசம், தட் இஸ் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன். ஸோ இந்த சுரக்கிறது கம்மியாகிடுச்சு அப்படின்ற போது நம்ம உடம்புல வந்து எல்லாமே ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஒரு மென்டல் ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும், ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டோம், நமக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து உடம்புல வந்து இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்கும், பெண்களுக்கு பீரியட்ஸ் கம்மியாக வரும், ஃப்ளோ கம்மியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் வரலாம், ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக ரொம்ப கோர்ஸாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதேமாரி நமக்கு வந்து முக்கியமான இந்த எலும்பு பகுதியில் உள்ள ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ரொம்ப வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு குறைவாக இருக்கிறதுக்கு இந்த சிம்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா முடியில் இருக்கிற அந்த க்ரோத்தும் நல்லாவே குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடிக்கு இருக்கிற ஷைன், திக்னஸ் இதெல்லாமே குறையும். ஸோ இதுவுமே வந்து நம்ம தைராய்டு குறைவாக இருந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட் ஜாஸ்தியாகும், மென்டல் ஸ்லக்கிஷ்னஸ், ரொம்ப லேசினஸ் நிறையா இருக்கும், ப்ளஸ் நம்ம ஹேரும் ஸ்கின்னோட ஹெல்த்தும் நல்லாவே குறைஞ்சிருக்கும் ஓவரால் பார்த்திங்கன்னா. இதே இது தைராய்டு ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற போது நமக்கு ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டபாலிசம் ஜாஸ்தியாகிடும். ஸோ யூ வில் ஹேவ் நம்ம நெஞ்சு மார்க் படபடப்பாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நர்வஸ்னஸாக இருப்பாங்க, கையெல்லாம் நீட்டாக ட்ரெமர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் கண்ணை சுற்றி இருக்க போன்ஸ் திக்கன் ஆகும்போது நம்ம கண் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைப்பர் தைராய்டு, நிறையா தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கான சைன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போய் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியர் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கும்போது நம்ம கால் பகுதியில் கூட வீக்கங்கள் ஜாஸ்தியாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தைராய்டு ஹார்மோன் சிம்பிள் தைராய்டு சப்ளிமெண்டேஷன், தட் இஸ் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றதுனால நமக்கு இந்த ஹார்மோனோட பேலன்ஸை நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த டெம்பரரி ஃபேஸில் இந்த தைராய்டு ஹார்மோனும் வேலை செய்யாமல் இருக்கும். அதேமாரி நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி, நமக்கு வந்து சாதா தேவை, உடம்புக்கு தேவையான அயோடின் கம்மியாக இருந்தோ, இல்லை செலீனியம், இந்த மாதிரி பல மினரல்கள் குறைபாடு இருந்தால் கூட நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்